ஸோ ஜனவரி 31st உங்களுக்கு டெட்லைனாக இருந்தது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸோட ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் 15th வரைக்கும். அதுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, பிப்ரவரியிலேயே முடிச்சிருங்க எல்லா டாக்குமெண்டேஷனையும். அதுக்கான வீடியோஸை பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ATAL Tinkering Lab கைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது December 18, 2019 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் ஸ்கூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 6038 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 762 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் வந்து January 31st என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் முடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் January 31st ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு தான். ஸோ இந்த டெட்லைன் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொசீஜர் முடிக்கலை இந்த டைமுக்குள்ளே, நிறைய ஸ்கூல்ஸ்க்கு செலக்ட் ஆனோன்றதே தெரியல. ஸோ அதனால் அந்த ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி சிம்பிளாக பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கூகுள் ஹோம் பேஜ் போயிடுங்க. போயிட்டு www.ATAL Tinkering Lab.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ATAL Tinkering Lab சப்போர்ட் ஃபார் ஸ்கூல்ஸ் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் ATL அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்குள்ளே போன உடனே என்ரோல் ஃபார் ஃப்ரீ சப்போர்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்னோட ஒரு வீடியோ இருக்கும், அது கீழே என்ரோல் இருக்கும், stage 1, 2, 3 என்ரோல். ஸோ நீங்கள் எந்த என்ரோல் கொடுத்தாலும் உங்களை சைனப் பண்ண சொல்லும். ஸோ என்ரோல் ஃபார் ஃப்ரீ சப்போர்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனே இன்னொரு பேஜ் தனியாக லோட் ஆகும், உங்களை சைனப் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் சைனப்னால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, நேம், அண்ட் தென் இந்த லாகின்க்கு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு அரவிந்த் இமெயில் அட்ரஸ் @infiniteengineers.in சம் பாஸ்வேர்ட். ஐஎம் நாட் அ ரோபோட் கேப்சா கொடுத்துருங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் ஐ அக்ரி டீச்சபிள் டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ஸ் பண்ணிவிட்டு சைனப்னு கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே ஹவு டு கெட் ATAL Tinkering Lab தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பதிவு செய்க அப்படின்னு கேட்கும், மறுபடியும் அங்கே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த கோர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அடுத்தது என்ட்ரு ஆன உடனே பதிவு செய்ததுக்கு நன்றி, உங்கள் வீடியோக்களுக்கு செலவும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நெக்ஸ்ட் லெக்சர் அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்து அதுவே ப்ளே ஆகும், நீங்கள் எந்த வீடியோக்கும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அது ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் கொடுத்துருக்கோம், ஏன்னா நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஸோ வீடியோ அந்த மாதிரி ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வீடியோ முடிஞ்சவொடனே அடுத்த வீடியோ போகும், இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டட் பர்சன்டேஜ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி முதல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ உங்கள் ஸ்கூல் ஃபுல் நேம், யூடைஸ் கோட், ATL ரெஜிஸ்டர்ட் இமெயில், ப்ரின்ஸிபல் நேம், ATL இன்சார்ஜ் நேம், ATL இன்சார்ஜ் நம்பர், ஸ்கூல் அட்ரஸ் வித் பின்கோட். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு டைம்லி அப்டேட்ஸோ இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது புதுசாக இப்போ கேட்டிருக்காங்களா என்னன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 வீடியோஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான 6 டாக்குமெண்ட்ஸ் பற்றி, ஒரு ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்குமோ எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் போயிடுவீங்க, aim.app2.aim.gov.in/atl_document_6038/. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா இதில் உங்கள் யூடைஸ் நம்பர், இமெயில் ஐடி, ATL கோட் கேட்கும். ஸோ இதை என்டர் பண்ணிங்கன்னா கேப்சா போட்டு உள்ளே லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ஹோம், ATL டாக்குமெண்ட்ஸ், டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸ், லாக் அவுட். ஸோ இப்போ ATL டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் உங்கள் ஸ்கூல் நேம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ATL கிராண்ட்ன்றது சேர்க்காமல் எடிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேஜில்.
சேவ் கொடுத்துருங்க. செகண்ட் பேஜ் போனீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதில் மொத்தம் ஒரு 21 பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேங்க்ஸ்லோட அக்கௌண்ட் மட்டும்தான் அக்செப்டட். ஸோ இந்த ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த பேங்க் இப்போ நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் ஸ்கூல் நேம் எப்படி இருக்கோ, சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் ஏடிஎல் கிராண்ட் அப்படின்னு இருக்குன்னா அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இதில் பிஎஃப்எம்எஸ் ஏஜென்சி கோடுன்னு இருக்கிறது நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடுத்தது பிரின்சிபல் லெட்டர். ஸோ இதுவும் நீங்கள் ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இதையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்பேஸ், நம்ம லேபோட டயக்ராம், அதையும் சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் எம்ஓஏ. சேவ். ஏஜென்சி டைப்பில் மூணு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் ப்ரைவேட் எய்டட் ஆர் ப்ரைவேட் அன்எய்டட். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது உங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேஷன் நம்பரும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ரைவேட் அன்எய்டட், ப்ரைவேட் எய்டெல்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட்டு, டேட்க்கு அப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட், நீங்கள் எக்ஸாம்டேட் எக்ஸ்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நோனா அதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பான் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு அப்லோட் பண்ணுவீங்க. சேவ் கொடுத்தா லாஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் பாண்ட் ஃபார்ம் கேட்கும், ப்ரைவேட் எய்டாக இருந்தாலும் சரி அன்எய்டாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்டட்னு காட்டும். சப்போஸ் உங்களுக்கு அங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் எங்களுக்கு பாண்ட் கேட்குது அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபார்மேட் போட்டு அந்த ஸ்கூல் லெட்டர் ஹெட்ல நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் தேவையில்லை, வி ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் சப்மிட்டிங் பாண்ட் ஃபார்ம்னு போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி எல்லாமே டபுள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே அண்டர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி இருக்கும். ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு காட்டும். அண்ட் யூ கேன் வியூ அண்ட் பிரிண்ட் யுவர் சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஹியர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹியர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அப்படியே ப்ரௌசர்லேருந்தே கண்ட்ரோல் பி கொடுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆப்ஷன் வந்த உடனே சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 to 15 டேஸ் மினிமம் இந்த சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும், இது டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பீன் அப்ரூவ்ட் ஆர் ரிஜெக்டட்னு சொல்லி. ஸோ ரிஜெக்டட் வந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொண்டு என்னென்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிறத தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து அடல் டிங்கரிங் லேப் .in கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. அந்த வீடியோஸில் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிஜெக்டே ஆகாது. ஸோ கண்டிப்பாக அடல் டிங்கரிங் லேப் .in போங்க, சைன் அப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்கள் அடல் டிங்கரிங் லேபை உங்கள் ஸ்கூலில் செட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கட் கட்.